ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாழைப்பூவில் வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அரை கிலோ கடலை பருப்பு எடுத்துருக்கேன் நான். அந்த கடலை பருப்பை வந்து கல் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்ல தண்ணி வந்து ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 4 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம வாழைப்பூ எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய வாழைப்பூ தான் எடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ எப்படி நான் க்ளீன் பண்ணுறனோ அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார வெள்ளையாக ஒரு மடல் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு மகரந்தம் ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்துருங்க. இது ரெண்டும் போட்டால் நம்மளுக்கு வந்து கசப்பு கொடுத்துரும். அதனால தான் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறோம் நம்ம. இப்போ வந்து கடலை பருப்பு வந்து 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட வந்து 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை மிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால் நான் 3 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 7 பல் பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து மேலே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை வந்து அம்மியில் வச்சு நசுக்கிக்கலாம். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பட்டை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட வந்து 1 கொத்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம வந்து வடையோ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு விடுகதை சொல்லியிருந்தேன். கழுத்துண்டு தலையில்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கையுண்டு விரல் இல்லை, அது என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் வந்து சட்டை. இன்றைய விடுகதை வந்து, ஊருக்கெல்லாம் ஓய்வு, உழைப்பவருக்கும் ஓய்வு, இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை, இரவும் பகலும் ஓட்டம்தான். இந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எல்லா வடையும் போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் பரட்டி போடுங்க. திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 1 பக்கம் வெந்துருச்சு, நம்ம பரட்டி அடுத்த பக்கம் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வடை வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் இனிமேல். அருமையான வாழைப்பூ வடை வந்து தயாராகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.